ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ரீமத் பாகவதத்திலேருந்து ஒரு அருமையான கதை. மகாவிஷ்ணுவோட ஸ்வரூபமாக இருக்கும் வேத வியாசரால எழுதப்பட்டதுதான் ஸ்ரீமத் பாகவதம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே. பாகவதத்துல மகாவிஷ்ணுவோட பல அவதாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல நமக்கெல்லாம் ரொம்பவும் பிடித்த கிருஷ்ணாவதாரமும் ஒன்று. கிருஷ்ணாவதாரம்னு சொன்னாலே நமக்கெல்லாம் என்ன நினைவுக்கு வரும்? கிருஷ்ணர் புரிந்த லீலைகள். குழந்தையான கிருஷ்ணன் அரக்கியான பூதனையை வதம் பண்ணது, சகடாசுரனை வதம் பண்ணது, தன்னுடைய சிறு வாயில மண்ணை உண்டு ஈரேழு புவனங்களை காண்பித்தது, யமுனா நதியில ஆக்ரோஷமாக இருந்த காலிங்க சர்ப்பத்து மேல நடனம் புரிஞ்சது, இப்படி பல லீலைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிருஷ்ணரும் மதுரால இருந்த திரிபக்ரா அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கதை. மன்னனோட அழைப்ப அக்ரூரர் வந்து கோகுலத்துல பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் சொல்ல, பலராமரும் கிருஷ்ணரும் கோகுலத்திலேருந்து மதுராக்கு வரா. கோகுலமோ ஒரு சிறிய கிராமம், மதுராவோ ஒரு நகரம். கிராமத்திலேருந்து நகரத்துக்கு போகணும்னா எல்லாருக்குமே நகரவாசிகள் எப்படி இருப்பா அப்படிங்கிற எண்ணம் மனசுல ஓடிண்டே இருக்கும். கிருஷ்ணரும் பலராமரும் தங்ககிட்ட இருந்த நல்ல ஆடைகளை ட்ரெஸ்ஸ போட்டுண்டு கோகுலத்திலேருந்து மதுரா வந்து சேர்ந்தா. மதுரா மன்னன் கம்சன் நடத்த போற உற்சவத்துல கலந்துக்கிறதுக்காக தாங்க வந்திருக்கோம்னு மதுராவாசிகள் எல்லார்கிட்டையும் சொல்றா. கிருஷ்ணரை பார்த்த உடனேயே மதுராவாசிகளுக்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு இருக்காதா பின்ன? அழகான வஸ்திரமும் ஜொலிக்கும் முகமும் பிரகாசிக்கும் தேஜஸும் அந்த மயில் பீலியும் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பும் அன்பும் வரத்தானே செய்யும். கிருஷ்ணரோட லீலைகளும் வீர சாகசங்களும் அப்படியும் இப்படியுமா மதுரா நகரவாசிகளுக்கும் வந்து காதல விழத்தான் செஞ்சுது. கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக அங்க இருந்தவா எல்லாரும் ஆவலோட காத்துருந்தா. இதுல மிகவும் ஆவலோட இருந்தது திரிவக்ரா அப்படிங்கிற ஒரு மங்கை. திரிவக்ரா இதென்ன ஒரு வேடிக்கையான பெயரா இருக்கே. த்ரீ அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? நம்பர் த்ரீ, மூன்று. வக்ரம் அப்படின்னா வளைவு. தன்னோட உடம்புல மூன்று விதமான வளைவுகள் கொண்டவள் தான் திரிவக்ரா அப்படிங்கிற அந்த பெண். அவளோட முதுகு தண்டு அதாவது ஸ்பைன் வளைஞ்சு இருந்ததுனால பார்க்கறதுக்கும் அவ ரொம்ப குட்டியா தெரிவாளாம், அதாவது டுவார்ஃப் மாதிரி. அதனால அவளுக்கு குப்ஜா அப்படின்னு இன்னொரு பெயரும் உண்டு. அவளோட முதுகும் வளைஞ்சிருக்கும், கழுத்தும் வளைஞ்சிருக்கும், அவளோட முட்டியும் வளைஞ்சிருக்கும். மூன்று இடங்கள்ல இந்த வளைவுகள் இருந்ததுனால அவளுக்கு திரிவக்ரா அப்படிங்கிற பெயர். இப்படி மூன்று வளைவுகள் இருந்தா எவ்வளவு கஷ்டம் நடக்கிறது, வேலை செய்கிறது. அதனால குப்ஜாவுக்கு அதாவது திரிவக்ராவுக்கு யாராவது தன்னை குணப்படுத்த மாட்டாளான்னு ஒரு ஏக்கம். ரொம்ப வருடங்கள் முன்னாடி ஒரு ஞானி குப்ஜா கிட்ட சொல்லியிருந்தார், வசுதேவரோட மகனால மட்டும்தான் உன்னோட இந்த வக்ரத்தை சரிப்படுத்த முடியும்னு சொன்னார். குப்ஜாவும் அன்னியிலேந்து கிருஷ்ணரோட வருகைக்காக காத்துருந்தா. உடம்புல மட்டும் ஊனம் இருந்த குப்ஜாவுக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் இருந்தது. அது என்ன ஆற்றல்? மதுரா நகரத்துல இருக்கிற மூலிகை செடிகள், வாசனை பூக்கள் இதெல்லாம் பயன்படுத்தி குப்ஜையால நறுமணம் கமழும் தைலம் அதாவது ஆயில் அதை தயாரிக்கும் திறமை இருந்தது. நகரத்துல இருந்தவா எல்லாரும்
குப்ஜா கிட்ட வந்துதான் அந்த நறுமணம் வாய்ந்த தைலத்தை வாங்குவாளாம். கிருஷ்ணர் வருகையை பத்தி கேள்விப்பட்ட உடனே திரிவக்ரா ஆவலோட கிருஷ்ணருக்காகவே நல்ல மனம் கமழும் தைலத்தை தயார் பண்ணியிருந்தா. கிருஷ்ணரோட லீலைகள், கிருஷ்ணரோட அன்பு காருண்யம், அவரோட விளையாட்டுத்தனம் இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருந்தா குப்ஜா. கிருஷ்ணர் வந்தபோது அவர்கிட்ட போய் இதை கேட்கணும் அதை கேட்கணும், தன்னை செறிப்படுத்தி கொடுக்க பிரார்த்திக்கணும்னு எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருந்தா. மதுரா நகரத்துல கிருஷ்ணரும் பலராமரும் வந்ததை கேட்ட குப்ஜா அவளை பார்க்கறதுக்கு ஆவலோட காத்துருந்தா. கிருஷ்ணரை பார்த்த உடனே, உங்களுக்காகத்தான் நான் இவ்வளவு வருஷம் காத்துருக்கேன், உங்களுக்காக இந்த நறுமணம் வாய்ந்த தைலத்தை தயார் பண்ணிருக்கேன், இதை நீங்க என்கிட்ட இருந்து ஏத்துப்பேளான்னு கேட்கறா. உடல்ல ஊனம் இருந்ததுனால மதுரா நகரத்துல நிறைய பேர் குப்ஜாவை எப்பவும் கேலி பண்ணிட்டே இருப்பா. அதனால அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், கிருஷ்ணர் தான் கொடுக்கிற பொருளை ஏத்துப்பாரோ மாட்டாரோன்னு. அதே மாதிரி தான் பார்க்கறதுக்கு அழகா இல்லைன்னு எப்பவுமே கண்ணாடியில தன்னை பார்த்துக்கவே மாட்டாளாம். குப்ஜாவை பார்த்த கிருஷ்ணர் அன்போட அவளை தன் பக்கத்துல கூப்பிடுறார். அவ உடம்புல எந்தெந்த இடம் வளைஞ்சு இருந்ததோ அந்தந்த இடத்தை சரி பண்றதுக்காக அவளோட கால் கட்டை விரல்ல தன்னோட காலை பொருத்தி வைக்கிறார் கிருஷ்ணர். என்ன ஒரு ஆச்சரியம், வளைஞ்சு இருந்த குப்ஜையோட முட்டியும் முதுகும் கழுத்தும் ஒரு க்ஷணத்துல சரியா போயிடுறது. குப்ஜைக்கு சந்தோஷம் தாங்கல. ஆஹா, இந்த ஒரு தருணத்துக்காகத்தானே நான் இவ்வளவு வருஷங்கள் காத்துருந்தேன். சந்தோஷத்துல குப்ஜைக்கு என்ன பண்றதுனே தெரியல. கிருஷ்ணரை பணிவோட வணங்கி அவருக்கு நன்றி சொல்லி தன்கிட்ட இருந்த எல்லா வாசனை தைலத்தையும் கிருஷ்ணர்கிட்டயே ஒப்படைக்கிறா. பல ஆண்டு காலம் இப்படி ஊனத்தோட கஷ்டப்பட்ட திரிவக்ரா ஒரே க்ஷணத்துல கிருஷ்ணரோட அனுகிரகத்தால ஒரு அழகான மங்கையாக மாறி தன்னை கண்ணாடியில பார்த்துட்ட போது அவளுக்கு அளவில்லாத சந்தோஷம். தானும் இவ்வளவு அழகாக இருக்க சாத்தியமா, தன்னுடைய உடல் நிஜமாவே நேர்த்தி ஆயிடுத்தான்னு பார்த்து பார்த்து ரசிச்சுக்கிறா. முகத்துல ஒரு அழகான புன்சிரிப்போட கிருஷ்ணர் குப்ஜைக்கு ஆசிர்வாதம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் புரியறர். கிருஷ்ணரோட லீலைகளை சொல்ல ஆரம்பிச்சா நம்ம சொல்லிண்டே போகலாம். அடுத்த வாரம் இன்னொரு சுவாரஸ்யமான கதையில நம்ம எல்லாம் சந்திக்கலாம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.